அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லோமியா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ற வீடியோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தூத்துக்குடி மீனவன் இருக்கும், அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. லோமியா மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படி நாங்கள் குழம்பு செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி இந்த மீனை வச்சு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஏறால மழை பெஞ்சிட்டு இருக்கு. చాలా కొలంబు ఉంది సైజ్. நல்ல மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெட்டிக்கிட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இதில் செல்ல தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் நல்லா பெஞ்சிட்ருக்கு மழை. அவ்வளோதான். என் சுற்றி வர எவ்வளோ ஈரமாக இருக்குது, அந்த எங்கள் மதினி உட்காந்து வெட்டுற இடம் மட்டும்தான் கொஞ்சம் மணலாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மழை துளி விழுகாது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் மேலே தட்டி போட்டிருக்கனால அந்த இடத்துலருந்து வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக அந்த ஒழுகிட்டு இருக்கும் மழை. அவ்வளோதான். இப்போ மீன் எல்லாத்தையும் வெட்டி முடித்தாச்சு. இப்போ அப்படியே கழுவி எடுக்கிறது தான். முதல் எடுத்தோன்னா நம்ம இந்த மீனை வெட்டிட்டோம்ல, வெட்டிட்டு இந்த குடல் இது எல்லாத்தையுமே எடுத்துடணும். குடல் அதுக்கப்புறம் நான் லைட்டாக சுரண்டி பார்க்கணும். நம்ம தூக்கும்போதே அதில் செவில் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். செவில் இருந்தால் நம்ம நகத்தை வச்சு சுரண்டிக்கிற வேண்டிதான், இல்லைன்னா இப்படியே எடுத்து போட வேண்டிதான். இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறது இந்த மண் சட்டியில் தான். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் குழம்பு ஃபுல்லாக மண் சட்டியில் தான் வச்சுட்ருக்கோம். இப்போ இந்த ஓகே போடுறோம். நம்ம உப்பு போட்டாச்சு இல்லை, இந்த உப்பை போட்டு இப்போ உரசணும். உரசி எடுக்கிறதுல நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற மாங்கு அந்த செதில் ஏதாச்சும் ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாலும் இதில் போயிடும். நம்ம மீனை வந்து வாங்கி வெட்டி எப்பயுமே இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். அந்த வாடை முதற்கொண்டு போகும் நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ மாங்கு போகுது, எவ்வளோ இருக்குது.
அது பாக்கும்போது தெரியும் பாருங்க சுத்தி வர நமக்கு வந்து அந்த அழுக்கு கலர் மாதிரியே தெரியும் இப்போ உரசியாச்சு இத இப்ப தண்ணி வச்சு நம்ம சுத்தமா கழுவ போறோம் இங்க பாருங்க செகல் எல்லாம் ஒட்டி இருக்கு எவ்வளவுதே நம்ம வெட்டனது போக சுரண்டி எடுத்து போக நம்ம இந்த உரசனதுக்கு அப்புறம் வந்த செதில் தான் இதெல்லாம் இங்க பாருங்க இந்த மீனை வெட்டி உரசன உப்பு போட்டு அதுல உள்ள மாங்க தண்ணியை பாருங்க இந்த மாங்கா ஃபுல்லா சுத்தம் பண்ணினாதான் மீன் வெடுக்கடிக்காது நல்லாவும் இருக்கு நீங்களும் உங்க வீட்ல வெட்டி இப்படி உரசி சுத்தம் பண்ணி பாருங்க தெரியும் பாருங்க எப்படி இருக்கு இந்த மீன் சட்டி இந்த மண் சட்டில தான் நாங்க இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் இதுக்கு முன்னாடி ஈய பாத்திரத்துல தான் நாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் நேத்து நாங்க கறி குழம்பு வச்சிருந்தோம் ஆட்டுக்கறி குழம்பு அது இந்த மண் சட்டில சூப்பரான டேஸ்ட் அதே மாதிரி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு நாங்க சாப்பிட போறோம் இப்போ ஏற்கனவே நல்ல தண்ணி வச்சு நாலஞ்சு வாட்டி கழுவி வச்சு கழுவுனதுக்கு அப்புறம் இந்த மண் சட்டில வச்சு குழம்பு வைக்க போறோம் இந்த புளி தேங்காய் அரைச்ச தண்ணியில நாங்க புளிய ஊற போட்டுறோம் அந்த புளிய கரைச்சி இப்ப மீன்ல சேக்க போறோம் ஆனா எங்க ஊர்ல நல்ல மழை பேஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில இருந்து குழம்பு வச்சு சாப்பிடுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது அவ்வளோ ஒரு சிரிப்பு வருது நீங்களும் இப்படி மழையில இருந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க மீன் குழம்பு உங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் தீபா தண்ணி தாங்க அம்மியில் அரைச்ச தேங்காய் இதில் பூண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த தேங்காயை இதை இப்போ புளி தண்ணியில் கரைக்க போகிறோம் மசாலாப்பொடியை வெட்டி இது மகாராஜா பொடி மீன் பொடி குழம்பு மசாலா பொடி இதை தான் இப்போ இந்த பொடியை சேர்க்க போகிறோம் தேங்காவோட மீனுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் அதுக்கப்புறம் தக்காளி மிளகாய் போட போறோம் இப்போ மீனில் புளி தண்ணி தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு தக்காளி போட்டு இப்போ குழம்ப கூட்டியாச்சு இப்போ அடுப்பில் தூக்கி வைக்கணும்
என்ன அடி அடிக்குன்னு பாருங்க, மழை நல்லா வெளுத்து வாங்குறான். இப்பெல்லாம் மழை பெஞ்சுட்டு எங்கிட்டு போக முடியாது, கடலுக்கு கூட போக முடியாது. கடலுக்கும் போகக்கூடாதுன்னு தாங்க புயலுக்கு வேற சொல்லியிருக்காங்களா, அதனால நாங்கள் யாரும் கடலுக்கு போகல, வீட்டில் தான் இருக்கோம். குழம்பு நல்லா வத்திருச்சு, இப்ப இறக்கி வச்சுட்டு நாங்க தாளிக்க போறோம். நல்ல வாசம் சூப்பராக வருது அந்த மசாலா பிடிக்கும். அதுக்கும் அப்படியே நம்மளுக்கு மண்சட்டி வரையா அதோட வாசமும் சூப்பராக இருக்கு. இப்போ வந்து தாளிக்க போகிறாங்க மேனி. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்காங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே வெந்தயம் சேர்த்துறணும். மீன் நல்லா வெந்து நல்ல வாசமா இருக்கு. வாசமே தூக்குதுல. மீன் குழம்பு நல்லா குழு குழுன்னு ஊத்தி சாப்பிடணும். ஒரு மீன் வைங்க. மீன் குழம்பு பாருங்க ஆவியா பறக்குது. சுத்தி வர நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஏரியாவில். சரியான மழை நல்ல வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ரோமியா மீன் குழம்பு இதுதான் வச்சோம். சூப்பரா இருக்கு. சாப்பாடுலாம் நல்ல பசி. ஏன்னா எல்லாத்துக்கும் மழை பெஞ்சாலே நல்ல பசிக்கும். அதே மாதிரி எனக்கு எங்களுக்கு நல்ல பசியா இருக்கா. இதுதான் சாப்பிட போறேன். நீங்களும் எங்க மதினி செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல். எப்படி ஆவிய பாருங்கள், சூப்பராக. அந்த நல்ல கிளைமேட்டு மசாலா பொடியோட வாசம் வந்து வேற லெவல். நல்ல வாசமாக இருக்குது மீன் குழம்போட வாசம். சூப்பராக தூக்கி கொடுக்கு. மசாலா பொடியில் வந்து உப்பு போட்டிருந்தாங்க. தனி இதில் உப்பு போட்டிருந்தாங்களா நம்ம போட்டோமா? நாங்களும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். நல்லா இருக்கு குழம்பு, சூப்பர் டேஸ்ட். மீன் கூட பிக்கம் இல்ல, அவ்வளோத்துல சூடா இருக்கு. அப்பா கை பொத்துட்டு
பாருங்க நல்லா சுட சுட இருக்கு மீன் லோமியா மூலம் சோறு திண்டுக்கிற அதுக்கு ஒரு மீன் எடுக்க அமுக்கும் இல்லையா வாயில் போட்டேன் நல்ல புளிப்பு வேறங்க மாதிரி நல்லா ஊத்துனாங்களா அரைச்சு இருந்தது செம டேஸ்ட் மறக்காம நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து செஞ்சு பாருங்க மீனை பாருங்க மலத்துல கையில விழுந்துகிட்டே இருக்கு செம சாப்பாடு இன்னைக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம். உங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு சீதன் வந்திருக்கு. சீதன் மகாராஜ் மசாலா ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான எல்லா விதமான மசாலாக்களையும் பொடிகளையும் கொண்டது. அப்ப மாசம் மாசம் சீதனோ மாமியார் வீட்டுல இருந்து வந்துரும்ல? மாமா ஆர்டர் பண்ணா ஆன்லைன்லயே வரும். மகாராஜ் மசாலா இது ஒரு தாய் வீட்டு சீதனம்.